हाई हलोडा वेलकम बैक टू चैनल इनकी नम्बर जंगुकोड और वन शॉट पाकपो बिकॉज नम्बर चैनल वन शॉटला वो पल वाले मुड़क फील कुटाकमानु तरील बट एद ओर ट्रे पड़े सर वांगड़ा नम्बर डायरेक्ट स्टोरी कोटिंग एड़ोन डाक्टर कंग्राचुलेशन जॉयन नहीं अम्मा को पी हाँ अट डर और चिना चेज पड़ीमा इन वयन நீ அம்மாவாகப் போறேன்னு சொல்றதுக்கு பதிலா ஜங்குக் அப்பாவாகப் போறாங்கன்னு சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் அச்சோ ஹயன் ஹயன் சரி ஜங்குக் அப்பாவாகப் போறாரு ஹயன் ஹா சொல்லிறா கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லிறா சரி see you soon டாக்டர் 1 minute ஹயன் ஜங்குக் எங்க வரலையா அது எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன சண்டை அதான் அவனுக்கு தெரியாது டாக்டர் आना कंडिपा वंदिरुपा ना वेलीले पोगुमोदु हमें इरुपा सो ना सीक्र पोरा चेकअप अप मीट पन्ला बाय डॉक्टर अबडिन सोल्ट सिरिचिटे वेलीले पोरींगा अप्पो जंगुक अप्डिये मूच्चु वांग वांग उडम्बु फुल्ला स्वेट आगाग निन्नुट्टिरुक्कान डेय जंगुका एन्ना पो पोय तन्नी कुडी एन्ना पोंडाटी पक्क ओडि वंदाडा नी उन्नोड अंद सोट्टतल बॉस उन्न एप्डि विट्टा एन्ना विड अवन कूड दान नरैया नेरम स्पेंड पन्रा அதனால உன விடமாட்டான் அதிசயமா உன விட்டுருக்கான் அப்ப ஜங்குக் உங்களை பார்த்து முறைச்சிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சீட்ல உட்காந்துட்டு ஃபோன் எடுத்து ஹலோ ஏய் உனக்கு கொஞ்சமாத அறிவு இருக்காடி ஏ எனக்கு தெரியும்டி உன இருக்காதுடி அறிவு மயிரலாம் இருந்திருந்தா நீ ஏன்டி தனியா ஹாஸ்பிட்டல் வந்திருப்ப ஏ நீ என்ன அனாதியாடி போயும் போய் ஹாஸ்பிட்டலுக்கு தனியா வந்திருக்க அடியே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி புருஷன் ஒருத்தன் இருக்கான் அவன் உன்கிட்ட சண்டை தான் போட்டு போனான் இப்போ என்ன நான் வெளியில எங்காச்சும் அவுட்டிங்கா போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்திருக்க ஏன் இப்படி கத்துற ஏ நான் ஏன் கத்துற எனக்கு என்ன மயிறு வந்துச்சுல அப்புறம் கேட்டுக்கலாம் இப்போ உனக்கு என்ன ஆச்சு நீ ஹாஸ்பிட்டல் வந்திருக்க ஏ என்னடி ஆச்சு ஹலோ கேக்குதாடி இவனை வச்சுக்கிட்டு கேக்குதுடா புருஷா என்ன என்னாச்சு ஸ்டொமக் பெயினாடி இல்ல நானும் கேட்டேன் டாக்டர் எனக்கு ஸ்டொமக் பெயினான்னு ஆனா டாக்டர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஜங்குக் அப்படின்னடி என்ன ஹெட் பெயின் அடி நான் அதையும் கேட்டேன் டாக்டர் எனக்கு ஹெட் பெயினானு டாக்டர் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா புருஷா ஏய் அப்படின்னடி ஏதாச்சும் டிசென்ட்ரியா என்ன இல்லை இல்லை ஜங்குக் நான் அதையும் கேட்டேன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் ஏய் அப்புறம் என்னடி வந்துச்சு உனக்கு அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு என்ன மனுஷனை சுத்த விடுறக்கே ஹாஸ்பிட்டல் வந்தாடி நீ ஃபோன் பண்ணுற மெயில் சொல்கிறாங்க அவள் ஹாஸ்பிட்டல் போயிட்டான்னு ஒரு நிமிஷம் ஏய் எனக்கு என்னாச்சு தெரியுமா நான் செத்துட்டேன்டி செத்துட்டேன் முன்னேறிட்டல புருஷனை மறண்டில்ல ஒரு வார்த்தை கூப்பிடணும்னு தோணலல்ல உனக்கு ஏய் போடி நீலாம் கெட்ட பொண்டாட்டிடி சோ ஒய் குடிகாரா நேத்து குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு போயிட்டு இப்போ நீ என்ன கெட்ட பொண்டாட்டின்னு சொல்றியா ஏ ஆமாடி அப்படிதான் சொல்வேன் சரி அப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்த சொல்றி ஒரு நிமிஷம் என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன பிடிக்கிறீங்க ஏ கையடுறி எடுடி ஹச்சிச்சோ அப்படிதான் சொல்லக்கூடாது என்னை பாரு டிஜில்லு பாருடா ஏ என்னடி இப்போ கேளு என்ன கேட்கணும் உனக்கு ஏய் செவிட்டு மயிராடி நீ எத்தனை டைம் கேட்கறது ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு என்ன டேஷ் ஆச்சு உடம்புக்கு சொல்றி ஜங்குக் இப்படி திட்டி கேட்டாலாம் நான் சொல்ல மாட்டேன் போடாடி சரி ஜில்லு என்னடி ஆச்சு உனக்கு அது என்னாச்சு ஏதாச்சுன்னெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது ஜங்குக்கா ஆனா டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க நீ அம்மாவாக போற கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க ஜங்குக் அப்போ ஜங்குக் ஒரு நிமிஷம் ப்ரீத் பண்ணிட்டு உங்களவே பார்க்குறான் அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்போ நான் சொன்னேன் டாக்டர் டாக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லுங்க ஜங்குக் அப்பாவாக போறாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ்ன்னு அப்போ அவங்க சொன்னாங்க ஜங்குக் அப்பாவாக போறாருன்னு
அப்படின்னு சொல்லிட்டு டியர்ஸோடு அவனை பார்க்குறீங்க. அவள் உங்களை இழுத்து உங்கள் ஃபோர்ஹெட், உங்கள் ஃபேஸ், உங்கள் லிப்ஸ்னு எல்லாத்தையும் கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி, ஏய் வாடி, ஏ வாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லிஃப்ட் பண்ணுறான். ஜங்குக் ஜங்குக்கா என்னடா, ஐயோ எல்லோரும் பார்க்குறாங்க, எவன் பார்த்தா எனக்கு என்ன, என் பொண்டாட்டி, என் குழந்தை, என் ஃபேமிலி, நான் தூக்கிட்டு போவேன், எவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிகிட்டே போகிறான். ஏ நர்ஸ் கேர்ள், என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கொஞ்சம் சரி, எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்கணும், ஹெல்ப் பண்ண என்ன. டே கிறுக்கு பையா, என்னடா உங்ககிட்ட இப்போ கேட்டாங்களா, ஐயோ கேட்கலனாலும் கூப்பிட்டு சொல்ல வேண்டி, நானே தோ பார்க்குறியா, யோ பெருசே, என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்கு நான் தான் காரணம். ஐயோ மான போகுது ஜங்குக்கா, இப்படியும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறீங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு உங்களை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு உங்கள் நோஸோட நோஸ் ரப் பண்ணிட்டே, பொண்டாட்டி போடி போய் ரெஃப்ரெஷ் ஆகு போ, ஹா டயர்டாக இருக்குடா நான் போகல, ஏய் ஹாஸ்பிட்டலுன்னு வந்திருக்க, என்னடி டேஷு போடி, ஹா என்னது டேஷா, என்ன ஆமாம் டேஷு, அதுக்கு என்ன போ, டே என் வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா இருக்குல்ல அது கேட்டுரும், அப்படியா, நான் டேஷ்னு எங்கே சொன்னேன், நான் டேசல் குயின்னு சொல்ல வந்துடி, ஹா போச்சு போச்சு, நீ ஃபஸ்ட் இயர் சொல்லிட்டல்ல, உன் பொண்ணு கேட்டிருப்பா, ஜாக்கிரதடா ஜங்குக்கா, ஏ எனக்கு என்ன பயமாடி போடி போ, ஆ என்ன ஏ போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிற மாதிரி போயிட்டு ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக் கிட்டே போயிட்டு, ஐ குடி பாப்பா ஏகுதா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோம்னு நினைக்கிறேன், தி ஃப்ராடு இப்போ பேசுனா கேட்காதுடா, 4 மந்த் 5 மந்த் ஆகணும், அப்போ தான் அவளுக்கு நல்லா கேட்கும், சும்மா சொன்னால் அவளுக்கு கேட்டிருக்காது போடா, ஏய் நீ மூடுறி, அதெல்லாம் மற்றவங்களுக்கு தாண்டி, என் பொண்ணு என் வாய்ஸு கேட்பா, நீ வராதடி வராத எங்கள் பிரச்சனைக்கு, சரிங்க நான் வரலங்க, நீ பேசுடா, ஓய் குடி பாப்பா, அப்பா கெட வார்த்தைலாம் பேசல என்ன, சப்போஸ் உனக்கு மாற்றி கேட்டிருக்கலாம், ஸோ ஏதாவது தப்பாக கீது கேட்டிருந்தனா அப்பாவும் மன்னிச்சுக்கோ, ஏன் ஆ மன்னிச்சுக்கோ, அப்பா வெளியில் வந்ததும் கிளியர் பண்ணிடுறேன், புரியுதா குட்டி பாப்பா, டேய் போதுண்டா, ஐயோ என் புருஷன் இவ்வளோ க்யூட்டா, எந்திரிச்சேக்கே, ஏய் என் பொண்ணு இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்லடி, எப்போ பண்ணுறாலோ அப்படி தான் எந்திரிப்பேன், இப்போல்லாம் என்னால் எந்திரிக்க முடியாது, ஓ டி ஹா செக்கே உன்னை வச்சுட்டு, சரி கண்ணு மூடு, ஆ மூடிட்டேன், என்ன இன்னும் ரிப்ளை பண்ணவே இல்லை, அப்போ நீங்கள் மெதுவாக அங்கே ஜேகே கிட்டே போயிட்டு, அப்பா பாப்பாவுக்கு தப்பாலாம் எதுவுமே கேட்கல, பாப்பா ஓகே, அப்பா உங்களுக்கு பசிக்கும் இல்லை, இப்போ போய் சாப்பிடுங்கப்பா போங்கப்பா, ஆ ஜேகே பாருங்க பாப்பாவுக்கே ஓகேவாமா, பாருங்க சாப்பிட சொல்கிறா பாரு, எவ்வளோ அக்கற பாப்பாவுக்கு அப்பா மேலே, வாடா நீ சாப்பிடுவியா மாட்டியா, உன் பாப்பாவே சொல்லிட்டா, அப்புறம் எனக்கு தெரியாது, அப்போ கோச்சிக்கிட்டானா அப்புறம் நான் வந்து சமாதானம் பண்ண மாட்டேன், சரி சரி வாடி, ஆனால் என் பொண்ணுக்கு எவ்வளோ அழகான குரல் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு கிச்சனுக்கு போய் உங்களை ஸ்லாப்பில் உட்கார வைக்கிறான். டேய் ஒரு நிமிஷம் நீயா சமைக்க போகிற, ஐயோ எதுக்கு, ஏன் ஜக்குக்கா, வேணாண்டா ரெண்டு பேரும் பாவம், ஏய் மூணு பேர் ரீ, ஆ சரி சரி மூணு பேரும் பாவம், ஏய் இனிமேல் கிச்சனுக்கெல்லாம் நீ வரக்கூடாது புரியுதா, நான் பார்த்துக்கிறேன்டி என் கெட்ட பொண்டாட்டியும் என் குட்டி பாப்பாவையும், டேய் அண்ணா இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது ஜங்குக்கா, போ நான் 15 மினிட்ஸில், ஏ வாய மூட்றி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, எங்கே உட்காந்து நான் சைட் அடிக்கிறனா அடி, இல்லைனா டிவி ஏதாச்சும் பார்க்குறியாடி, ஆ என் புருஷன் எனக்காகவும் என் பாப்பாக்காகவும் ஏதோ பண்ணுறேன்னு சொல்கிறான், நான் அங்கே இருக்க வேணாமா, அதை பார்த்து ஹாப்பி ஆக வேணாமா, ஆ சரி இப்போ பாரு உன் புருஷனை, டொமேட்டோ அங்கடி, ஆ டொமேட்டோடி டொமேட்டோ டொமேட்டோடி பொண்டாட்டி, ஓ என்னை பாரு நான் தான் உன் டொமேட்டோ, ஏய் அதுக்குன்னு உண்ணவா போட்டு சமைக்க முடியும், டொமேட்டோ குட்ரி டொமேட்டோ ஃப்ரிட்ஜில் இருக்குடா போ எடுத்துக்கோ, ஆ ஸோ நம்மளுக்கு 2 டொமேட்டோ தேவைப்படுது, 2-4 மயிராட்டம் கொலப்புதுடி பொண்டாட்டி கஷ்டமாக இருக்குடி, ஹேய் என்ன சொன்ன, ஒன்றும் இல்லைடி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு குழப்பமாக இருக்கு நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சமைச்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் அவனையவே சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. தோ நிற்கிறானே
இவன் தான் என் ஹாப்பினஸ், என்னோட பெரிய பெரிய சந்தோஷம்லாம் இவன் தான், இவன் மட்டும்தான். ஜங்குக், நீயும் நானும் லவ் பண்ணி வீட்டு விட்டு யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்துட்டோம். நீயும் நானும் தானே முடிவு பண்ணிட்டு இப்போ மூணாவதாக நம்மளை பார்த்துக்க நம்ம குழந்தை வரப்போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. ஏன் தெரியுமா, நான் பொண்ணாக பிறந்ததுக்கே ஒரு மீனிங் கொடுத்துருக்க. எனக்கே நான் பொண்ணாக பிறந்ததுக்கு இன்றைக்கி தான் ஒரு அர்த்தம் கிடச்சிருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான்டா. இதுக்கு மேலே எனக்கு நிறையா கடமைகள் இருக்குது. ஒரு நல்ல பொறுப்பான, உன்னோட பேக் போனாக உன்னை வழி நடத்துகிற ஒரு நல்ல பொண்டாட்டியாகவும் ஒரு நல்ல அம்மாவும் இருக்கணும். கண்டிப்பாக இருப்பேன்டா புருஷா, லவ் யூடா புருஷா அப்படின்னு நினச்சிட்டே அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. ஏய், என்னடி சிரிக்கிற, என்னை பார்த்தா உனக்கு காமெடி மயிரா? ஆ, என்னடா காமெடி, பக்கத்தில் என்ன சொன்னா? காமெடியாக இருக்காடி மயில் அப்படின்னு கேட்டுடி. கெட்ட வார்த்தைலாம் பேசாமல் எப்படி இருக்கிறது பொண்டாட்டி? ஆ, என்ன ஜங்குக், அப்படியே ஏதோ பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா ஏதோ பேச மாட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன், அப்பா தப்பா பேசினா கிளியரெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ டக்குன்னு அதெல்லாம் பேசாமல் எப்படி இருக்கிறதுன்னு கேட்குற? சரி சரி பேசலடி, ஆ மூட்டு போடி. சரி சரி ஜங்குக், ஜங்குக் லவ் யூ டூடி, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே, ஹே நீ ஏன்டி இப்படி இருக்க, எனக்காக எவ்வளோ லக்ஸூரியஸ்டான லைஃபெல்லாம் விட்டுட்டு வந்த, உனக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் அப்பாவே விட்டுட்டு வந்த, என் கூட நீ நிறையா கஷ்டப்பட்டிருக்க, ஆனால் அதெல்லாம் ஒரு டைம் கூட வெளியில் சொல்லாமல் எப்படி என்னை ஹக் பண்ணிட்டு இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இந்த ஒரு ஹக் போதுண்டா அப்படின்னு சொல்லாமல் சொல்வடி. நீ பொண்டாட்டி எப்படி உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? கொஞ்ச நாளில் என் பொண்டாட்டி ஒரு அம்மாவாக மாறிடுவாள், நீ மாறிடுவாளடி, நீ ஒரு அம்மாவா, ஆஸ் எ புருஷனா உன்னை அம்மாவாக பார்க்குறக்க வெயிட்டிங் டி. நினைக்கும் போதே கண்ணெல்லாம் கலங்குது, ஆனால் ரொம்ப சந்தோஷம்டி, லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ இப்படியே டேஸ்லாம் போகுது, உங்களுக்கும் பெல்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. ஸோ ஒரு நாள் நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு, ஜங்குக் ஜங்குக் சீக்கிரமாக வாடாடி பண்ணி பாயலே, எங்கடா இருக்க, ஏய் என்னடி இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, ஜில்ல ஜில்ல இந்த ஸ்டமக்கில் கை வச்சு பாரு, ஏய் என்னடி என் பொண்ணு ஆக்டிவ் மோடா, காட்டு தோ இங்கே இங்கே டச் பண்ணு, ஏய் காட்டுடி, ஜங்குக்கா, ஐயோ ஐயோ ஜங்குக், ஏய் ஏய் என்னடி ஆச்சு, ஆ அம்மா வலிக்குது ஜங்குக்கா, ஆ ஜங்குக், ஏய் இப்போ இப்போ என்னடி பண்ணுறது, ஆ டே 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 மச்சான் தயங், ஆ ஐயோ ஜங்குக்கா வலிக்குது, ஐயோ அம்மா அம்மா முடியல ஜங்குக்கா, முடியல ஜங்குக், ஏ இரு இரு பயப்படாதுன்னா நான் நான் இருக்கேன், தோ இப்போ வந்துடுறேன், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, ஆம்புலன்ஸ் நம்பர் ஒத்தா எங்கே எங்கே எங்கடி இருக்கு டாக்டர், ஜங்குக் பயந்துட்டியா, ஐயோ ஐயோ எங்கே என் புருஷனை நான் பார்க்கட்டும், என்ன எப்படி ஸ்வெட்டாக இருக்கு, ஐயோ என்னால் முடியல ஜங்குக், எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்போ கூட உன் ஃப்ரெண்டு தயாங் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஆனா ஆனா சாரி ஜங்குக், எனக்கு எனக்கு சிரிப்பு வருது சாரி. ஏய் என்ன நடிச்சு அடி, ஆமா ஐயோ என் புருஷனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது அச்சிச்சோ, ஏய் இங்க வாடி, ஆ ஜங்குக் அடிச்சுனா அப்புறம் உண்மையா வலிக்குண்டா, இதெல்லாம் வச்சுரு, இதெல்லாம் வந்து அவ பொறந்துக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன், இப்போ வேணா ஜங்குக், ஏய் மூட்ரி கிறுக்கு டாஷே கிறுக்கு ஃப்ளவராடி, நீ அறிவு இருக்கா, எந்த விஷயத்தில் எந்த மயிர பிடுங்கணும்னு தெரியலாடி, மனுஷனை ஏண்டி சாவடிக்கிறீங்க, தப்ப பேசாதடி நீ, ஜங்குக் ஏய் வராதடி வராத, சாரிலாம் தேவையில்ல, நான் பேச மாட்டேன், அழு போ போய் உட்காந்து அழுடி, ஆனால் என் பொண்ணுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் அழுகுடி போ, ஜங்குக் ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு போய் கோவமாக அந்த சைடு உட்காந்துடுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு மெதுவாக அழுகிறீங்க. அப்போ ஜங்குக் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டரில் கை போட்டுறான். அப்போ நீங்கள் அவனை ஹக் பண்ணி செம்மையாக அழுகிறீங்க. சாரிடா தெரியாமல் பண்ணிட்டு வேணுனே பண்ணல, விளையாட்டுக்கு பண்ணிவிட்டு இவ்வளோ சீரியஸ் எடுத்துக்குவேன்னு, சாரி ஜங்குக்கா நான் வேணுனே பண்ணல, நீ வருவேன்னு தெரியும், அதான் மெதுவாக அழுதுட்டுருந்தேன், நீ வந்ததுக்கப்புறம் நல்லா நிறையா அழுகிறேன், ஏய் செத்துட்டுண்டினா ஒரு நிமிஷத்தில்,
சாரி சாரி ஜங்கு லவ் யூ சாரி ஹெஜில் உண்மையான பெயின் என்னன்னு தெரியுமாடி ஆ அது நமக்கு வரும்போது ஜஸ்ட் பெயினாக தான் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் சாகிற அளவுக்கு ஒரு பெயின் கொடுக்கும் அது அது எந்த பெயின்னு உனக்கு தெரியுமாடி உனக்கு ஆ ஜங்கு உயிருக்கு உயிரை ஒருத்தவங்கள லவ் பண்ணுவாள் அவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒரு பெயின் வரும் பாரு அது தாண்டி ரியல் பெயின் அதை விட பெயின் இந்த உலகத்தில் வரதும் இல்லடி தோ வலிச்சதுடி ரொம்ப இப்போ மட்டும் இல்லை எல்லா நேரத்துலேயும் ஜங்குக் சாரிடா ஜங்குக் இனிமேல் அந்த பெயினை உனக்கு கொடுக்க மாட்டேன் லவ் லவ் யூ ஜங்குக் ஏய் டெலிவரி நேரத்துலலாம் உன் கூட இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காதடி நான் இருக்க மாட்டேன் கூட ஆ ஏன் என்ன சொல்கிற ஜங்குக் இல்லை இப்போவே முடியல அப்போல்லாம் என்னால் உன்னை அப்படி பார்க்க முடியாதுடி ரொம்ப அழுவலடி ஜங்குக் ப்ளீஸ் டா டே அவ்வளோலாம் வலிக்காது ப்ளீஸ் என் ஆசைல என் கூட இரு ஜங்குக் அந்த டைமில் என் கையை பிடிச்சி நீ என் கூட இருக்கணும் ஜங்குக் நான் உன்னை பார்த்தேன் என்னால் முடியல ரொம்ப வலிக்குதுன்னு அழுவேன் ஆனால் நீ என் கையை பிடிச்சி ஒன்றும் இல்லை நான் இருக்கணும்னு சொல்லணுடா ஜெல்லு ப்ளீஸ் ஜங்குக் வா ஜங்குக் பார்க்கலாண்டி தைரியம் இருந்தால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போகிறான் அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ வரலனா நான் சொல்வேன் என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் டைம் கொடு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் வெளியில் வா அப்படின்னு சொல்லிடுவேண்டா ஏ சொல்லிக்கோ போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே போயிடுறான் ஸோ இப்படியே 8 months ஆகிடுது நீங்கள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க அப்போ ஜேகே இருந்துட்டு டே மச்சான் அந்த பாஸ் இருக்கான் அந்த சொட்டு தலையன் அவங்ககிட்ட சொல்லி நான் 3 months ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிறேன்னு ஏன்னா எனக்கு என் பொண்ணு ரொம்ப முக்கியம் மச்சான் நல்லா பார்த்துக்கணும்லடா ஆ சொல்லிடு பைடா ஃப்ராடு ஜங்குக் இங்கே வா ஏ குண்டு பாப்பா இங்கே தான் இருக்கியா என்னடி என்ன அப்படியே டென்ஷனாக இருக்க போல பின்ன என்ன ஃபோனில் என் பாப்பாவை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்கிற ஆமாம் சொன்னேன் அதுக்கு நினைப்போ பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு டே மச்சான் என் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னியாடா நீ ஐயோ மறந்து நேடி நான் வேணா இன்னொருக்கா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு மாடி ஒன்றும் வேணாம் போடா ஃப்ராடு ஆமாம் கையில் என்ன அந்த பிட்டர் ஜூஸ் தானே ஐயோ ஜங்குக்கு ஏன்டா என்ன படுத்துற புருஷா புருஷா வேணாண்டா புருஷா அது வேணாண்டா ஆ வேணுன்னா ஒரு முத்தம் கொடு எனக்கு அது போதும் அதுலேயே நான் நல்லா ஸ்ட்ராங்காகிடுவேன் அது வேணாண்டா ப்ளீஸ்டா என் பட்டுக்குட்டி இல்லை ஆ என் வெள்ளை சட்டி இல்லை ஏய் என்ன போட்டன் மெய் ஏ மூட்டு குட்ரி ஐயோயோ வேணாம் மாட்டிக்கிட்டேன்னா ஏ உன்னால் ஓட முடியாதுடி குண்டு பாப்பா இங்கே வாடி ஜிஜி ஜங்குக் ஜங்குக்கா போதும் ப்ளீஸ் நான் குடிக்கல தோதோ நீ கொஞ்சம் குடி ஏ நான் எதுக்குடி இதெல்லாம் குடிச்சிட்டு நான் வேணாண்டி நீ குடுறி ஆக் போதும் போதும் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் குடிக்கிறேன்ல நீ குடி பார்க்கலாம் காட்டு ஜெய் என்ன கர்மண்டி இது இதுவா இத்தனை நாளைக்கு நான் என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் கொடுத்துருக்கேன் ஆமாம் நான் பாவம் இல்லை இப்போதான் உனக்கு புரியுதுல என்னோட நிலமை அட்லீஸ்ட் டேஸ்ட் கூட நீ பண்ணி பார்க்க போகல போடா கசக்குதுடி போ யோ லேக் என்ன கருமோண்டி கருமோ சரி கசக்குதுல ஐஸ்கிரீம் வேணும் இறி எடுத்துகிட்டு வரேன் எனக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் வேணாண்டா புருஷா அப்புறம் நடி வேணும் என்ன மரத்து வந்து பொறிச்சிட்டு எடுத்துகிட்டு வரதா ஐயோ மொக்க ஜோக்குடா ஏய் என்ன சொன்ன இல்லை இல்லை இப்போ என்ன சொன்ன காது மாலை ஒன்று கொடுக்கட்டா சரி சரி தெரியாமல் சாரை கிண்டல் பண்ணிட்டேன் ஏய் என்னடி மாடலேஷன் மயிரெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக போகுது சரி சரி நீயும் நானும் ரோட்டில் நடந்து போய் கொஞ்ச நேரத்தில் எனக்கு கால் வலிக்குதுன்னு தூக்கிட்டு போய் வாங்கித்தர ஐஸ்கிரீம் தான்டா எனக்கு வேணும் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் வேணாண்டா புருஷா புரிஞ்சுடி புரிஞ்சு வாடி பலூனு என் பொண்ணு வழியாக வரட்டும் வச்சுக்கிறேன்டி உன்னை சரி சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு அவன் ஆர்ம்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு வெளியில் போகிறீங்க ஜங்குக் ஆ சொல்றி பொண்டாட்டி எனக்கு இன்னைக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சுடா என்ன என்ன ட்ரீம் டி பாரா என் பொண்டாட்டிக்கு ட்ரீம்லாம் வருது என்ன 5 குழந்தையா 10 குழந்தையா ஆ அதுலேயே இரு என்ன இல்லை
எனக்கு 8 மந்த் ஆயிடுச்சுல, எனக்கு பேபி ஷவர் வைக்கிறல நீ. அதில் என் அப்பா, என் அம்மா, என் தங்கச்சி, என் பாட்டி எல்லாரும் வந்து என்னை பிளஸ் பண்ணுறாங்க. ஜங்குக், அப்பா கூட ஓடி வந்து உன்னை ஹக் பண்ணாருடா. அம்மா உனக்கு சாப்பாடு ஃபீட் பண்ணுறாங்க. பாட்டி உன்னை மடியில் படுக்க வச்சு கொஞ்சிறாங்க நீ தூங்கணுன்னு. என் தங்கச்சியும் கூட கேம் விளையாடுறான். நான் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு ரொம்ப பியூரா சிரிச்சிட்ருக்கேன். என் ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கே நானா இது அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு. நான் சிரிச்சிட்டு பார்த்து நீயும் சிரிக்கிற. ஜேகே, ட்ரீமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சுடா. இப்படியே தூங்கிடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு தான் சமைக்கணுமே. ஆ, ஏ ஜில்லு, இங்கே வாடி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு உங்களை அவன் ஸ்டொமக்கில் சாய்ச்சிட்டு, என்னடி உங்கள் அப்பா நான் மிஸ் பண்ணுறியாடி. ஆ ஆமாம், இருக்காதா பின்ன, ரொம்ப நாள் ஆச்சு ஜங்குக் பேசியே. நான் ஃபோன் பண்ணாலே கட் பண்ணுறாரு. என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படி? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜங்குக், அது அவருக்கு தெரியும். நீ எல்லாமே இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு விடு விடு. நெக்ஸ்ட் வீக் பேபி ஷவர் வேறு நீ எனக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்க. ஒரு மாதிரி அவங்களாம் வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுதுடா. ஏய், நான் கூப்பிடாம எடி இருந்திருப்பேன். ஏய் ஜேகே, என்ன சொல்கிற? அப்போ நீ கூப்பிட்டி அவங்கள? ஏ, அவன் கிடக்குறான் விட்ரி. என்ன, வரமாட்டான்னு சொல்லிட்டாங்களா? ஜேகே என்னை பாரு. டி, நீ வேற ஏதாவது பேசுறியாடி, எனக்கு டென்ஷன் ஆகுதுடி. ஜோ, இங்கே பாரு ஜேகே, அவங்க இல்லைனா என்னடா? எனக்கு தான் அவங்கெல்லாம் மொத்தமாக கிடைச்ச மாதிரி நீ இருக்கலடா. நீ போதுண்டா புருஷன் எனக்கு? எதுக்கு இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுருக்க? என்னாச்சு என் ஜில்லுக்கு? ஆ, ஏ நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறனாடி. ஐயோ, என்ன கேள்வி இது, என்னடா ஆச்சு? ஏ, என்னோ பார்த்துக்காத மாதிரி இருக்குடி. எனக்கு இப்போ நீ சொன்னல என் கூட இருக்கும்போது அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு. மிஸ் பண்ண வச்சிட்டலடி நான். ஆ, உங்கள் வீட்டு ஆளுங்களே மிஸ் பண்ண வச்சிட்டல நான். அப்போது சரியாக பார்த்துக்கலடி நான் என் பொண்டாட்டிய. ஆ, ஐயோ ஜேகே, நீ கிட்ட வா, இங்கே வா, இங்கே வா, என் மேலே சாஞ்சுக்கோ. சாஞ்சுக்கோடா. என்னடி பொண்டாட்டி, என்னாச்சு என்னாச்சு என் புருஷனுக்கு? ஏ, ஒரு மாதிரி இருக்குடி. எனக்கு என் பொண்டாட்டி தான் எல்லாமே அப்படின்னு யோசித்தேன். இன்றைக்கி அவளே ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுறானா, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடி. ஸோ ஜங்குக்கா, இங்கே பாரு, ஒரு பொண்ணு இந்த மாதிரி டைமில் அவங்க வீட்டை மிஸ் பண்ண தாண்டா செய்வா. அதுக்குன்னு என் புருஷன் நல்லா பார்த்துக்கலன்னு அப்படி நீ நினச்சிடலாமா? எப்படி நினைக்கலாம் நீ? நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்ட ஜங்குக்கா, ஒரு குறையும் வைக்கலடா. என்னை நம்ப மாட்டியா நீ? ஏ சும்மா போடி. ஜேகே, உண்மையாக அவங்கள விட நீ என்னை நல்லா பார்த்துக்கிறடா. அங்கே நான் சாப்பிட்லன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பிகாஸ் ரெண்டு பேரும் மணி 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 சம்பாதிக்கிறதுலேயே ஏர்ன் பண்ணுறதுலேயுமே குறியாக இருந்தாங்க. ஆனால் இங்கே என் புருஷன் எவ்வளோ லேட் ஆனாலும் அவன் ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு ஊட்டி விடுவான். அவன் எங்கே, அவங்கெல்லாம் எங்கடா? ஆ, நல்லா இருக்கே. அப்புறம் டி பொண்டாட்டி, என்னோடய பீரியட்ஸ் டைமில் யாருமே என்னை கண்டுக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்பேன். ஏன்னா நானே பார்த்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே என் புருஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எனக்கு பீரியட்ஸ்னா போதும், அவன் சொட்ட பாஸ்கெட்டை லீவ் கேட்டுட்டு ஓடி வந்துடுவான். என் பொண்டாட்டிக்கு முடியல, நான் தான் அவன் கூட இருக்கணும்னு. என்னை நைட் டைம் பைக் ரைட் கூட்டிகிட்டு போவான், வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தருவான். ஆனால் அவன் சாப்பிட மாட்டான். நான் சாப்பிட்றத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். சில்ட்ரன்ஸ் பார்க் கூட்டிகிட்டு போயிட்டு சில்ட்ரன்ஸ் விளையாடுற இடத்துலலாம் என்ன உட்கார வச்சு விளையாடிட்டுருப்பான். அவன் என் ஸ்டொமக் பெயினவே மறக்க வச்சுருவான். ஃப்ராடு, சரியான ஃப்ராடு. இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அடி பொண்டாட்டி, எனக்கே ஞாபகம் இல்லை. ஹெய், இப்படியே சொன்னால் சொல்லிட்டே போகலான்டா. ஏன்னா அவங்கெல்லாம் பண்ணதை விட நீ எனக்கு பண்ணியிருக்க. கேரிங்னா என்ன, அதுவும் ரியல் கேரிங்னா என்னன்னு என் புருஷன்தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். என் லைஃப்பில் இப்போ கூட நான் திரும்பி பார்த்தா கேரிங்கன்ற விஷயத்துலேயும் லவ்ன்ற விஷயத்துலேயும் நீ மட்டும்தாண்டா இருப்ப. அவங்களுக்கெல்லாம் அதில் கொஞ்சம் கூட பிளேஸ் கிடையாது ஜங்குக்கா. இப்படி இருக்கும்போது நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சா எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. லவ்வோட புருஷா,
இனிமேல் நீ இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது, இப்படி ஃபீல் பண்ணாத, அப்புறம் நான் அழுவேன், அப்புறம் 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 என்னாகும் தெரியாது, அப்புறம் அப்புறம் மயிராகும். சரி சரி இது போதும்டி பொண்டாட்டி, வாடி அவனுங்கெல்லாம் உனக்கு வேணாண்டி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது, உங்களை அவன் நல்லா பார்த்துக்கிறான், உங்களுக்கு டெய்லியுமே ஒரு பிளஸ்ஸான ஃபீலிங் தான். கரெக்டாக உங்களுக்கு பேபி ஷவர் டே அன்னைக்கு நீங்கள் மார்னிங் நல்லா ஷவர் பண்ணிவிட்டு கீழே வரீங்க. ஜேகே ஜேகே எங்கடா போன, எங்கே போயிருப்பான் புருஷா? யார் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறது? ஜேகே சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்பா அம்மா ஹே நக்ஷு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எமோஷ்னல் ஆகி அவங்க எல்லாரையும் ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகிறீங்க. அப்போ அவங்க எல்லாருமே உங்கள் கூட ஜாலியாக பேசுகிறாங்க, உங்கள் மேலே இருக்கிற கோவத்தையே மறந்துட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்போ ஜேகே இதெல்லாம் ஒரு ஓரத்தில் நின்று பார்த்துட்டு உங்கள் ஸ்மைலை பார்த்து டியர்ஸோடு நிற்கிறான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பேபி ஷவரும் ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே இங்கே வாடா. என்னடி பண்ணாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க விட மாட்டே, எதுக்கடி கூப்பிட்ட? ஆ நேற்று நைட்டெல்லாம் அவங்க கூட தானே இருந்தேன். என்ன ஒரு ஓரமாக போய் நின்றுட்டுருக்க, என்னாச்சு என் புருஷனுக்கு? இல்லடி உங்கள் அப்பா நான் பார்த்தா காது மேலே குடுன்னு தோணுது. அதான் பசங்கிட்டலாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நைட்டு ஒரு பிளாக் துணி மண்டை மேலேயே போட்டு அடிக்கலாமான்னு. ஐயோ ஃப்ராடு, அப்போ ஏன் எங்கள் அப்பாவை கூப்பிட்ட நீ? அது சும்மா அப்படியே, ஏ இப்போ வேணாடி உனக்கு சந்தோஷமாக தானே இருக்க, அப்படியே கண்டினியூ பண்ணுறீ, என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்க, கேட்கக்கூடாது புரியுதா? ம் சரி வா என் கையை பிடிச்சி நினைக்கோ, என்கிட்டவே எங்கேயும் போகக்கூடாது. என்ன எங்கேயும் போகாத? எனக்கு வேற பிஸியாக இருக்குது. டேய் என் கூட வேறுடா, எங்கேயும் போகாத, இருக்கணுமாடி. ஏன் இருக்க மாட்டியா? இருக்கணுமாடி. பாரு ஒவ்வொரு சீன் போடுறியா ஜங்குக், இரு பொண்டாட்டி சொல்கிறான்ல. சரி இருக்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ அந்த ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடியுது. நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் ட்ரீமில் வந்த மாதிரியே ஜேகே கிட்டே எல்லோரும் ஸ்வீட்டாக நடந்துக்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு, ஹொயன் அப்பா இங்கே வாமா உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க அப்பா. ரொம்ப அழகாக இருக்கம்மா ஜேகே கூட, நான் என்னவோ நினச்சிட்டேன் அவனை, ஆனால் நான் பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு பையனை முடியாதுமா, முடியாது. அப்பா ஏன் அவன் என்ன சொன்னான் உங்ககிட்ட? அவங்கக்கிட்ட பேச வந்தானா? ஆமாம் அன்னைக்கு வந்தான். வந்துட்டு சார் நான் அவளுக்கு எப்போவுமே எல்லா விஷயத்துலேயும் பார்த்து பார்த்து செய்வேன், எல்லா விஷயத்துலேயும். அதான் இப்போவும் இந்த விஷயத்துலேயும் செய்யணும்னு தோணுது. உங்கள் வீட்டு பொண்ணு என் பொண்டாட்டி அம்மாவாக போகிறாள், அவளுக்கு இது கூட செய்யலைன்னா நல்லா ஒரு நல்ல புருஷனே இல்லை. சார் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் வரணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு கெஞ்செல்லாம் தெரியாது, முன்ன பின்ன கெஞ்சினதில்லை, இப்போ ஒரு அப்பாவா ஒரு நல்ல புருஷனாக கேட்குறேன். என் பொண்டாட்டிக்கு அவளோட ஃபேமிலி வேணும், அவளோட அப்பாட்ட பேசணும். என் பொண்ணு இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அவளை தூக்கி கொஞ்சம் அவளுக்கு கிராண்ட் ஃபாதர் வேணும். எனக்கு என் பொண்டாட்டியோட அந்த சிரிப்பு உங்களெல்லாம் பார்க்கும்போது அவள் ஒரு மாதிரி சிரிப்பாக, அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ எனக்கு பார்க்கணும். அவளுக்கு ஒரு கிஃப்டாக நான் கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும். அவளோட அந்த சிரிப்பு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இதுக்காகவே வாழலான்னு தோணும், அதை அவகிட்ட கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் வேணும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் வேணும், நீங்கள் வரணும் சார், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும். ஸோ இது கேட்டுட்டு நீங்கள் டியர்ஸோட ஜேகேவை பார்க்குறீங்க. அவள் உங்கள் தங்கச்சி கூட கேம் விளையாடிட்டுருக்கான். அப்போ நீங்கள் அவனை பேக்கப் பண்ணிகிட்டே, ஏய் நீ ஏன்டா இப்படி இருக்க? ஏண்டி நல்லாலே அண்ணன். ஏய் கையாடி, உன் தங்கச்சியை கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போன்னு பார்த்தா வருவியாடி, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரெக்ட் ஆகுறா. டி ஃப்ராடு அட போவி, ஏ ஆடி. சரி ஒரு லவ் யூ சொல்ல போகிறேன். லவ் யூடி பொண்டாட்டி. சொல்லிட்டேன், இப்போ போடி சீக்கிரம் போடி. உமா கூடு ஃபார்ட்டில் போகிறேன். ஏய் என்னடி என்னடினா பழகிடுச்சு, இப்போ வேணும்னு கேட்குறேன். எனக்கு வேணும்டா, அங்கே வா. போதுமா போதுமாடி பொண்டாட்டி? போதும், திரும்பி வருவேன்,
அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. அப்போ கரெக்டாக டெலிவரி டேவும் வந்துடுது. அப்படியே நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. டாக்டர்ஸ் எல்லாம் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, ஒயன் பொறுத்துக்கோப்பா, அப்பா ஜங்குக்கு வரமாட்டானா, வலிக்கலன்னு சொல்லுங்கப்பா, நான் சும்மா கத்துறேன்னு சொல்லி அவனை வர வேங்கப்பா, ஜங்குக்கு வர சொல்லுங்கள், எனக்கு தெரியும் நான் வலியால் கத்துனா அவன் வரமாட்டான்னு, ப்ளீஸ்ப்பா ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறீங்க. இங்கே வெளியில் தாயாங்கும் ஜேகேவும் உட்காந்துருக்காங்க. டே டே மச்சான், என்னடா ஜேகே பாடுறா, ஒயனை அவ கூட இருறா. மச்சான் முடியலடா, தைரியம் வரலடா, நான் வீக் ஆயிடுவேன் அவளை அப்படி பார்த்தா. டேடே மச்சான் அவள் ரொம்ப அழுகுறா, அப்படிலாம் அழுகக்கூடாது மச்சான். அப்புறம் குழந்தை பிறக்கறக்கே ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும் மச்சான், எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவள் கூட இருந்துடுறா மச்சான். ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி டைமில் தான் அவன் புருஷன் கூட இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாடா. போ மச்சான். டே தயாங், ஆனால் எனக்கு வலிக்குதுடா இப்போவே, கத்துவானு சொல்லு மச்சான். டேடே மச்சான் ஜங்குக் ஜங்குக்குன்னு கத்துறா பாடுறா பாவண்டா மச்சான். ஜங்குக்கா ஜங்குக் எனக்கு வலிக்குது, ஜங்குக் அப்பா ஜங்குக் டாக்டர் ஜங்குக் 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 ப்ளீஸ் ஜங்குக். டேடி மச்சான் மச்சான் போடாடி பாவம் மச்சான். ஜங்குக் ஜங்குக் வலிக்குது, ஜங்குக் ஜங்குக் இல்லை இல்லை வலிக்கலைன்னா நான் சும்மா சொன்னேன் கூட இரு ப்ளீஸ் ஜங்குக். ஏ போடாடி ஜங்குக்கா, அம்மா இங்கே வா ப்ளீஸ், இங்கே வா ப்ளீஸ் ஜங்குக். அப்போ ஜங்குக் இங்கே கிட்டே வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். ஏய் என்னை வர வச்சலடி, நீ அம்மானு கத்த வேண்டிதானடி, வந்திருக்க மாட்டேன்ல, எதுக்கு ஜங்குக்குன்னு கேட்ட, எதுக்கு ஜங்குக்குன்னு கத்துன. ஜங்குக் முடியலடா, இல்லை இல்லை உன் கை விட மாட்டேன், இரு ப்ளீஸ் வீக் ஆகாத, இல்லை கொஞ்ச நேரம் தான் உன் பொண்ணு வந்துருவா, எல்லாம் எல்லாம் கொஞ்ச நேரம் தான், எல்லாம் கொஞ்ச நேரம் தான். சரி சரிடி பொண்டாட்டி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் என்ன, ஏ மெதுவாக அல்லடி, ஆ பாவம்ல பாப்பா பயந்துருவாடி, குட்டி பாப்பால பயந்துருவாடி. சரி சரி ஜங்குக் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தும்போது அப்படின்னு சொல்லிட்டு பேபி பார்ன் ஆகிடுது. ஓகேடா, இதுக்கு மேலே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எஃப்எஃப்லாம் சீக்கிரம் பார்க்கலாம். இடையில போட முடிஞ்சால் கண்டிப்பாக போடுறேன். லவ் யூ ஆல். தென் டோரா பிடிஎஸ் ஃபிக்ஷனுக்கு என்னோட மனமார்ந்த ஹாப்பி பர்த்டே விஷஸ். ஹாப்பியாக இருறி. ஓகேடா பாய், லவ் யூ ஆல். அப்புறம் மிஸ் யூ, சீக்கிரம் வந்துடுறேன், பாய்.